बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शांतिनाथ तीर्थंकराय नमो नमः। பதிவு 116. அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் இந்த கபிலன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா பிராமணன் தரணி ஜடன் அவர் வந்து கபிலன் வீட்டில் வந்து தங்குறாரு அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ மேல் கொண்டு படிக்கலாம். மற்றொரு நாள் சத்தியபாமை ரகசியமாகவே ரத்ன ஸ்வர்ணாதி மகாதனங்களால் தரணி ஜடனை பூஜித்து பூஜனே கபிலன் நின் புத்திரன் அல்லனோ என்று வினவ அவனும் மகாதனத்தினை காண்டலால் யதார்த்தமாயினபடி சொல்லி வஸ்துராசியினை கை கொண்டு அப்பொழுதே போயினன். பின் சத்தியபாமை நீச்சகுல சம்பர்க்க ஜுகுப்சையினால் கபிலன் கண் அத்தியந்தம் விரக்த சித்தத்தினாகி ஸ்ரீசேன மகாராஜ சமீபம் அடைந்து அவன் பாதங்களிலே வீழ்ந்து அழுது யதா விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லிய பின் ராஜாவும் அது கேட்டு அகோ அவிச்சாரனாகிய என்னால் பிரமாதம் செய்யப்பட்டது என்று ஆத்ம நிந்தனம் பண்ணி துஷ்குலோத்பூத்தனாகிய கபிலனை கோபித்து தத் தேசத்து நின்றும் துரத்தினன். சத்தியபாமியும் ராஜகுலத்தில் இருந்து தத் தோஷ சுத்தியர்த்தமாக விரதோ உபவாசா அனுஷ்டானபரையாகி செல்கின்ற காலத்து ஒரு நாள் ஸ்ரீசேன மகாராஜன் ஆதித்ய கதிகளும் அறிஞ்சயரும் என்பார் இருவர் சாரண தபோதனருக்கு ஆகாரதானம் பண்ணி பஞ்சாச்சரியங்களை பெற்றனன். சத்தியபாமிக்கு மனசுக்குள்ள சந்தேகம் இருக்குது, அவள் புருஷனை பற்றி இவன் பிராமண குலத்தில் தோன்றணும்னா இல்லையே இருக்க மாட்டான் போல இருக்குதுன்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு நாள் ரகசியமாக நிறைய ரத்தனம் ஸ்வர்ணம் நிறைய தனங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த தரணி ஜடனை கிட்ட போய் அவனை பூஜித்து பூஜனே கபிலன் புத்திரன் அல்லவோ பாலனும் அப்பா பூஜிக்க தகுந்தவரே இந்த கபிலன் உங்கள் புத்திரன் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் அவ்வளோ தனத்தை பார்த்ததும் மகா தனத்தை பார்த்ததும் யதார்த்தமாயினபடி சொல்லி அவன் தன்னோட தாசி புள்ள தாசி மூலமாக பிறந்த புள்ளன்ற யதார்த்தத்தை சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த ரத்ன குவியெல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்போதே அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் சத்தியபாமிக்கு நீச்சகுல சம்பர்க்கம் ஆயிடுச்சுன்னு ஒரு அருவறுப்பு ஆயிடுது. ஒரு நீச்சகுலத்தோல போய் போய் நம்ம இந்த தொடர்பு ஆகிப்போச்சே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருவறுப்பு ஆயிட்டு இந்த கபிலன் மேலே ஒரு அத்தியந்தம் ரொம்ப ரொம்ப விரக்தி ஆயிடுது அவளுக்கு. கபிலன் மேலே ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. ஸ்ரீசேன ராஜா கிட்ட போயிட்டு அவர் பாதங்களில் விழுந்து இந்த மொத்த விருத்தாந்தத்தையும் யதா விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லிய பிறகு எல்லாம் என்னன்றதை சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அஹோ அவிச்சாரணாகிய என்னால் ஐயோ விசாரணை பண்ணாத அவிச்சாரணமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னால் பிரமாதம் செய்யப்பட்டது விழிப்புணர்வு இல்லாத ஒரு செயல் செய்யப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஆத்ம நிந்தனை பண்ணிக்கிறார். பண்ணிக்கிட்டு துஷ்குலோத்பூத்தனாகிய கபிலனை ஒரு துர்க்குலத்தில் பிறந்த கபிலனை வந்து கோபப்பட்டு நீ பொய் சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு அந்த தேசத்துலேருந்து துரத்தி விட்டுறாரு. சத்தியபாமை ராஜகுலத்திலிருந்து ராஜகுலத்திலிருந்து இந்த கீழ்குலத்து மன்னனோட கீழ்கலத்து கபிலனோட சம்பர்க்கம் ஆயிடுச்சு. அந்த அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணுறதுக்காக விரதம் உபவாசம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் ஸ்ரீசேன மகாராஜன் ஆதித்ய கதிகளும் அறிஞ்சயரும் அப்படின்ற ரெண்டு சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணுறார். ஆகார தானம் பண்ணதும் பஞ்சாஷ்டரியம் கிடைக்குது. அத கௌசாம்பி நகராதிபதி மகாபலனுக்கும் ஸ்ரீமதி தேவிக்கும் புத்திரியாகிய ஸ்ரீகாந்தையினை இந்திரசேனனுக்கு கல்யாணம் பண்ணிவித்த பின் ஸ்ரீகாந்தா பரிவாரத்துள்ளால் அனந்தமதி என்னும் வார விலாசினியது ரூப சௌந்தர்யாதிசயம் கண்டு இந்திரசேன
சேனோ உபேந்திர சேனர் இருவரும் அபிலஷித்த பின் தன் நிமித்தம் இருவருக்கும் யுத்தம் விளைந்தவிடத்து ஸ்ரீசேன மகாராஜன் யுத்த நிவாரணம் செய்யவும் தவிராது மகா யுத்தத்தினையே விளைத்தனர். ராஜாவும் புத்திர யுத்தாபவாத துக்கம் சகிக்க மாட்டாது விஷ புஷ்பத்தினை மூந்து லோகாந்திரம் அடைந்தனன். சிம்ம நந்தித்தார் நிந்தித்தார் சத்திய பாமைகளும் தத் புஷ்பத்தினை மூந்து சரீரம் விட்டனர். சாரண தபோதனர் தான அனுமோத புண்ணிய கர்மத்தினால் ஸ்ரீசேன சிம்ம நந்திதா நிந்திதா சத்தியபாமைகள் தாதகி கண்ட பூர்வபாக உத்தரகுருவாகிய போகபூமியில் ஸ்ரீசேனன் ஆரியனும் சிம்ம நந்தித்தை தத் பாரியையும் அனிந்தித்தை ஆரியனும் சத்தியபாமை தத் பாரியையும் ஆகி பிறந்தனர். இவர்கள் நிரதிசய பரம சுகானுபூதியினராகின்றனர். இந்த மாதிரி சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரியம் பார்க்குறாங்க. அப்புறம் அதற்கப்புறம் கௌசாம்பி நகராதிபதி மகாபலனுக்கும் ஸ்ரீமதி தேவிக்கும் புத்திரி வந்து ஸ்ரீகாந்த் அவங்கள வந்து இந்திரசேனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவருக்கு இந்திரசேனன் உபேந்திரசேனன் ரெண்டு பிள்ளை இல்லையா இந்த ராஜாவுக்கு ஸ்ரீசேன ராஜாவுக்கு. அதில் வந்து மகாபாலனுக்கும் ஸ்ரீமதிக்கும் பிறந்த ஸ்ரீகாந்தின்ற பொண்ணை வந்து இந்திரசேனனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்ரீகாந்தா பரிவாரத்துள்ளால் அந்த ஸ்ரீகாந்தையோட பரிவாரம் அவளோட தோழி பெண்கள் பரிவாரம்லாம் இருக்கும்ல அதில் அனந்தமதி என்ற வார விலாசினி ரூப சௌந்தர்ய அதிசயம் கண்டு வார விலாசினின்னா இந்த பொது மகளிர் மாதிரி குடும்ப பெண்கள் இல்லாத அது மாதிரி அந்த அனந்தமதின்ற அந்த அவளோட ரூப சௌந்தர்யம் அவ்வளோ அழகாக அதிசயமாக இருக்குதான். அதை பார்த்து இந்திரசேனனும் உபேந்திரசேனன் ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க. அந்த காரணத்துக்காக அனந்தமதி தனக்கு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ ஸ்ரீசேன மகாராஜன் அந்த யுத்த நிவாரணம் யுத்தத்தை தடுக்க செய்யறதுக்காக அங்கே வராரு. ஆனால் அவரால் முடியல. மகா யுத்தமே நடந்தது. ராஜாவுக்கு இந்த புத்திர யுத்தாபவாத துக்கம் சகிக்க இந்த புத்திரங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதால ஏற்படுற துக்கத்தை சகிக்க முடியாமல் ஒரு விஷ புஷ்பத்தை மோந்து லோகாந்திரம் அடைந்தார் இறந்து போயிட்டார். சிம்ம நந்திதா நிந்திதா சத்தியபாமைகளும் இந்த சிம்ம நந்திதாவும் நிந்திதாவும் அவரோட ஸ்ரீசேன ராஜாவோட மனைவிகள் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சேர்ந்து சத்தியபாமை இவங்களும் அதே புஷ்பத்தை மோந்து இவங்களும் லோகாந்திரம் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க. சாரண தபோதனர் தானானு மோத புண்ணிய கர்மத்தினால் இவங்க சாரண தபோதனருக்கு தானம் பண்ணதையும் அதை அனுமோதம் பண்ணதாலையும் கிடைச்ச புண்ணியத்தால் ஸ்ரீசேன சிம்ம நந்திதா நிந்திதா சத்தியபாமை இவங்க எல்லாரும் போய் தாத்தகி கண்டத்தில் பூர்வ பாகத்தில் கிழக்கு பாகத்தில் உத்தரகுருவாகிய போகபூமியில் போய் ஸ்ரீசேனன் வந்து ஆரியனும் சிம்ம நந்தித்தே அவங்களோட பாரியையும் அதே மாதிரி அனிந்தித்தை வந்து ஆரியனும் சத்தியபாமை அவங்க பாரியாகவும் பிறந்துட்டாங்க. இப்போ ஸ்ரீசேனனோட ரெண்டு மனைவி வந்து சிம்ம நந்தித்தை அனிந்தித்தேன் ரெண்டு பேர் இல்லையா அதில் சிம்ம நந்தித்தை வந்து ஸ்ரீசேன ராஜாவுக்கு ஆரியனாக பிறந்திருக்கிற போகபூமியில் ஆரியனாக பிறந்திருக்கிற ஸ்ரீசேன ராஜாவுக்கு மனைவி ஆயிடுறாங்க. இன்னொருத்தவங்க அனிந்திதா தேவி என்ன ஆகுறாங்க அவங்க வந்து ஆரியன் ஆயிடுறாங்க. ஆண் பிறவி வந்துட்டு அவங்களுக்கு போகபூமியில் போனதும் அவங்களுக்கு சத்தியபாமை வந்து பாரியை ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க நித்திய அதிசய பரம சுக அனுபூதி ஆகின்ற அங்கே போகபூமியில் கிடைக்கிற நித்திய சுகத்தை அனுபூதம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனந்தமதி காரணத்தினால் யுத்தம் செய்கின்ற இந்திரசேன உபேந்திரசேனர்கள் மத்தியத்து கடிது வந்து ஒரு வித்யாதரன் குமாரா அவஸ்தைகளை நோக்கி சொல்லுவான் மகாபல பராக்கிரமராகிய உங்கள் யுத்தத்திற்கு காரணபூத்தையாகிய அனந்தமதி உங்கள் இருவருக்கும் அனுஜை ஆகுவலாதலின் தன் நிபந்தனமாகிய யுத்தத்தினை தவிர்வீராமின் என்று நிவாரித்தனன். ராஜபுத்திரர்களும் இது எவ்வண்ணம் என்று வினவ அவன் சொல்லுவான். இந்த மாதிரி அனந்தமதிக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் ஒரு வித்யாதரன் வரான். வித்யாதரன் வந்து குமாரஅவஸ்தைகளை நோக்கி சொல்லுவான்.
இந்த குமார அவஸ்தனா இந்த வாலிப பருவத்துல இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ள தோணுதில்ல, விகாரமான காம விகாரங்கள். அதை பார்த்து சொல்றேன், நீங்க மகாபல பராக்கிரமரா இருக்கிறீங்க, ஆனா உங்களோட யுத்தத்துக்கு காரணமான அந்த அனந்தமதி உங்க ரெண்டு பேருக்கும் அனுஜை, அனுஜைன்னா தங்கை, உங்க ரெண்டு பேரோட தங்கை. அதனால தன் நிபந்தனமாகிய அவ காரணம் நடத்துற யுத்தத்தினை நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தடை பண்றான் அவங்கள யுத்தம் பண்ணாத இருக்கிறதுக்கு. ராஜபுத்திரர்களும் அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. தாதகி சண்டை பூர்வ மந்திர பூர்வ விதேக புஷ்கலாவதி விஷய விஜயார்த்த பர்வத தக்ஷிணஸ்ரேணியில் ஆதித்யாப நகராதிபதி சுகுண்டலி என்னும் வித்யாதரனுக்கும் அமித சேனாதேவிக்கும் புத்திரன் மணிகுண்டலி ஆகிய யான் ஒரு நாள் புண்டலீகனி நகரமடைந்து அமித பிரபத்தீர்த்தங்கர சமீபத்து தர்மஸ்ரவண புரஸ்தரமாக என் பூர்வபவ சம்பந்தத்தினை வினவ அவர் அருளி செய்வார். தாதகி கண்டத்தில் பூர்வ மந்திரம் இருக்குது இல்லை, அதனோட கிழக்கு மந்திரத்தில் பூர்வ விதேக நாட்டில் புஷ்கலாவதி நகரத்தில் விஜயார்த்த பர்வத தக்ஷிண ஸ்ரேணியில் ஆதித்யாப நகராதிபதி சுகுண்டலி என்னும் வித்யாதரனுக்கும் அமித சேனாதேவிக்கும் புத்திரன் மணிகுண்டலி ஆகிய யான் ஒரு நாள் புண்டலீகினி நகரமடைந்து இந்த ஆதித்யநகர் அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாததால் அது இது அதாவது தாதகி கண்டத்தில் பூர்வ கிழக்கு மந்திர மலையில் பூர்வ விதேகத்தில் புஷ்கலாவதி நாட்டில் விஜயார்த்த பர்வத தட்சிண ஸ்ரேணியில் ஆதித்யாப நகராதிபதி யார், ஆதித்யான்ற ஒரு நகரம் இருக்குதா அதுக்கு அதிபதி யாருன்னா இந்த சுகண்டலி என்னும் வித்யாதரனுக்கும் அமித சேன தேவிக்கும் புத்திரனாக இருக்கிற மணிகுண்டலியாகிய நான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த ஆதித்யாப நகராதிபதி இவன் பேர் மணிகுண்டலி. இவனுக்கு அப்பா சுகுண்டலி, அம்மா வந்து அமித சேனா, இவங்கெல்லாம் வித்யாதரர்கள். ஒரு நாள் புண்டலீகனி நகரம் அடைந்து அமித பிரப தீர்த்தங்கரை சமீபத்து தர்மஸ்ரவண புரஸ்தரமாக என் பூர்வபவ சம்பந்தத்தினை வினவை அவர் சொல்வார். நான் ஒரு நாள் புண்டலீகனி நகரத்துக்கு போய், இவர் வந்து இருக்கிறது புஷ்கலாவதி இல்லையா, இவங்க போகிறது புண்டலீகனி நகரத்துக்கு போய் அங்கே அமித பிரபர் அப்படிங்கிற தீர்த்தங்கர சமவசரணத்தில் போயிட்டு தர்மஸ்ரவணுக்கு சமவசரணமானு தெரியல, தீர்த்தங்கர சமீபத்து போய் தீர்த்தங்கர பக்க கிட்ட போன மாதிரி சொல்கிறாங்க. தீர்த்தங்கரர் ஆன பிறகு அவர் எங்கே வந்து தர்மஸ் பண்ண சொன்னாலும் அது சமவசரணமாக தானே இருக்கும், அதனால சமவசரணம் சொன்னது கரெக்டு தான். தர்மஸ்ரவணம் அது தர்மத்தை கேட்டுட்டு என்னோட பூர்வபாவ சம்பந்தத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, புஷ்கர வரத்வீப அபரபாக அபர விதேக வீத்தசோக நகராதிபதி சக்கரத்வஜன் தேவிமார் கனகமாலையும் வித்யுன்மதியும் என இருவர், கனகமாலைக்கு புத்திரிகள் கனகலதையும் பத்மலதையும் என இருவர், வித்யுன்மதிக்கு புத்திரி பத்மாவதி, இவர்கள் அமித சேனா கணினி சமீபத்தே பரிக்கிரகித்த தர்மத்தினராகி ஜீவிதாந்தத்து கனகமாலா கனகலதா பத்மலதைகள் சௌதர்ம கல்பத்து தேவர்களாயினர். புஷ்கர வர தீபத்தில் அப்புற பாகத்தில் இன்னொரு பக்கத்தில் அபர விதேகம் இன்னொரு விதேகத்தில் வீத்த சோக நகராதிபதி இருக்கிறாரு, அவர் பேர் சக்கரத்வஜன். அவருக்கு மனைவி வந்து கனகமாலை வித்யுன்மதி ரெண்டு பேர். கனகமாலைக்கு கனகலத்தை பத்மலத்தன் ரெண்டு பொண்ணுங்க, வித்யுன்மதிக்கு பத்மாவதினு ஒரு பொண்ணு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அமித சேனா கணினி அமித சேனான்ற ஆரியாங்கனி கிட்ட போயிட்டு தர்மத்தை கேட்டு ஜீவித அந்தத்து தன்னோட கடைசி காலத்தில் சௌதர்ம கல்பத்தில் போய் பிறக்கிறாங்க யார் யார், கனகமாலை கனகலதா பத்மலதைகள் பத்மலதை அதாவது
ஒரு கனகமாலைன்ற மனைவியும் அவங்க புத்திரி வந்து கனகலதா பத்மலதா அவங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் சௌதர்ம தேவத்து கல்பத்தில் போய் தேவர்கள் ஆயிடுறாங்க. பத்மாவதி ஒரு நாள் இருவர் புருஷரால் அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு கணிகையை கண்டு சகல ஜனங்களாலும் ஆதரிக்கப்படுவதாகிய ரூப லாவணா லாவண்யா அதிசயம் பெறுவேனக என்று நிதானம் பண்ணி முடிவில் தற்கல்பத்து சுரலஞ்சிகை என்னும் தேவஸ்திரீயாயினர் இந்த பத்மாவதி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது வித்யுன்மதியோட பொண்ணு பத்மாவதி, கனகமாலை கனகலதை பத்மலதை இவங்க மூணு பேர் தானே சௌதர்ம கல்பத்தில் போய் தேவர்கள் ஆயிடுறாங்க. பத்மலதை இந்த பொண்ணு பத்மாவதி இங்கே தானே இருக்குது. இன்னும் அது பத்மாவதியும் வித்யுன்மதி அவங்க அம்மாவும் இன்னும் இறக்கலை இருக்கிறாங்க. ஒரு நாள் பத்மாவதி என்ன பண்ணிடுச்சு, ரெண்டு புருஷர்களால் அலங்கரிக்கப்படுற ஒரு கணிகையை பார்த்துது. ஒரு கணிகையை பார்த்து அந்த கணிகை ரெண்டு புருஷங்களை வந்து அலங்காரம் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு சகல ஜனங்களாலும் ஆதரிக்கப்படுவதாகிய ரூபலாவண்ய அதிசயம் பெறுவேன். இப்படி எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படுற மாதிரி இருக்கிற ரூபலாவண்யம் எனக்கு கிடைக்கணும், அந்த அதிசயம் எனக்கு கிடைக்கணும்னு நிதானம் பண்ணி அந்த நிதானத்திலேயே அந்த இறந்து போய் அந்த கல்பத்திலேயே சுரலஜ்ஜிகை என்னும் தேவஸ்திரீ ஆயிடுச்சு. அதாவது அந்த கல்பனை நான் சௌதர்ம கல்பத்திலே இதுவும் போய் தேவஸ்திரியாக பிறந்தது. அவர்கள் ஆயுர் அவசான காலத்து கனகமாலையாகிய தேவன் மணிகுண்டலியாயினை இவங்க இந்த மாதிரி சௌதர்ம கல்பத்தில் இருந்துட்டு அவங்க ஆயுளுக்கு முடிகிற நேரத்தில் கனகமாலைன்ற அந்த தேவன் வந்து மணிகுண்டலி ஆயினை, அதாவது இப்போ கதை சொல்லிட்டுருக்கான்ல மணிகுண்டலி அவன் ஆயிட்டான். கனகலத்தை பத்மலத்தை ஆகிய தேவர்கள் இந்திரசேனை உபேந்திரசேனன் ஆயிட்டாங்க. இந்த இன்னும் ரெண்டு பேர் கனகலத்தையும் பத்மலத்தையும் இவங்க ரெண்டு பேரும் இந்திரசேனும் உபேந்திரசேனும் ஆயிட்டாங்க. சுரலஞ்சிகை அனந்தமதியாகி வார விலாசினி ஆயிட்டா. சுரலஞ்சிகை வந்து அனந்தமதியாக ஆயிட்டா. அப்போ வந்து இந்திரசேனனுக்கும் உபேந்திரசேனனுக்கும் அனந்தமதி தங்க முறை வருது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. தற்காரண ராஜபுத்திரர்களுக்கு யுத்தம் வர்த்திக்கின்றது என்று ஜினேந்திரன் அருளி செய்ய கேட்டு யுத்த நிவாரணார்த்தமாக வந்தனன் என்று மணிகுண்டலி சொல்ல கேட்டு பரித்யக்த யுத்தரும் சம்சார நிவ்ருத்தருமாகி சுதர்ம குரு சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரம் பரிகிரகித்த ஜினதீக்ஷா விதியினராகி கிரமேண முக்திப்பதமடைந்தனர். அனந்தமதியும் பரிகிரகித்த ஸ்ராவக விரதத்தினலாகி சொர்க்கலோகம் அடைந்தனர். இந்த மணிகுண்டலி வந்து பூர்வபவத்து கனகமாலைக்கும் கனகலத்தைக்கும் பத்மலத்தைக்கும் அம்மாவாக இருக்கிறாங்க இல்லையா பூர்வபவத்தில், அந்த கனகமாலை தானே இப்போ வந்து மணிகுண்டலியாக பிறந்திருக்காங்க. அதனால் தன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேர் அந்த கனகலத்தை பத்மலத்தை தான் இப்போ இந்திரசேனர் உபேந்திரசேனன் ஆகிட்டாங்க. தன்னோட பொண்ணாக இருந்தவங்க இப்போ இந்திரசேனர் உபேந்திரசேன் இருந்து இந்த ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சண்டையை யுத்தத்தை தவிர்க்கிறதுக்காக வந்து இந்த கதையெல்லாம் சொல்லுது. சுரலஜ்ஜிகை வந்து அனந்தமதியாகிய வார விலாசினி ஆயிட்டான் நான் தான் அப்படின்னு இதெல்லாம் வந்து தீர்த்தங்களை சொல்கிறார். அவர் சொன்னாருன்னு இவன் மணிகுண்டலி சொல்லின்னு இருக்கான். நீ தான் கனகமாலை ஆகிய தேவனாக இருந்தவன், இப்போ நீ மணிகுண்டலி ஆகிட்ட. உன் பொண்ணுங்களாக இருந்த கனகலத்தையும் பத்மலத்தையும் இப்போ இந்திரசேனை உபேந்திரசேனர் ஆகிட்டாங்க. இந்த சுரலஞ்சிகை அப்படின்ற இந்த அனந்தமதி வந்து வார விலாசினி ஆகிட்டா. ஏன்னா இவள் அழகு, இந்த அழகுக்கு தானே இவள் ஆசைப்பட்டா, அதுவும் இவளோட அழகை மற்றவங்க எல்லாரும் விரும்பணும்னு ஆசைப்பட்டா இல்லையா, அதனால் அவள் வார விலாசினி ஆயிட்டான். இதனால் இந்த காரணத்தால் தான் ராஜபுத்திரர்களுக்கு யுத்தம் வந்திருக்குது அப்படின்னு ஜினேந்திர பகவான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்ட பிறகு அந்த யுத்த நிவாரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன், அந்த நிவாரணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு மணிகுண்டலி சொன்னதும் கேட்டதும் யுத்தத்தை பரித்தியக்தர் விட்டுட்டாங்க. பரித்தியக்தர்னா விட்டுட்டாங்க, விட்டுட்டு சம்சார நிவிருத்தருமாகி அது சம்சாரத்தையும் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே விரக்தி ஆயிடுச்சு. சகோதரினாலேயே ஆசைப்பட்டுமே அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து சுதர்ம குரு கிட்ட போய் தர்மஸ்ரவணானந்தரம் தர்மத்தை கேட்டுட்டு பரிகிரகித்த ஜினதீட்சித்தினார். ஜினதீட்சையை கிரகணம் பண்ணிக்கிட்டு கிரமேண முக்தி பதம் அடைந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக காலக்கிரமத்தில் முக்தி பதம் ஆயிட்டாங்க. அனந்தமதியும் தன்னோட தவறு
தெரிஞ்சிடுச்சு அதுக்கு. அதனால அதுவும் சாவக விரதத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு சொர்க்கலோகம் போயிடுச்சு. பூர்வோக்த ஸ்ரீசேன ஆரியன் ஆயுர் அவசானத்து சௌதர்ம கல்பத்து ஸ்ரீநிலைய விமானத்து ஸ்ரீதரோ ஸ்ரீதர அமரோ ஜாத்தக சிம்மநந்தித்தை அவனுக்கே வித்யுத் பிரபாதேவி ஆயினல் அனிந்திதாரியன் தற்கல்பத்து விமலப்பிரப விமானத்து விமலப்பிரப தேவனாயினன் சத்தியபாமை இவனுக்கு சுக்கர பிரபாதேவி ஆயினல். இந்த முன்னாடி சொன்ன ஸ்ரீசேனரா ஆரியனாக போய் பிறந்திருக்காரு இல்லையா அந்த போக பூமியில், அவர் அங்கே தன்னோட ஆயுள் முடிஞ்ச பிறகு சௌதர்ம கல்பத்தில் ஸ்ரீநிலைய விமானத்தில் ஸ்ரீதர அமரனாக பிறந்துட்டார். சிம்மநந்தித்தை அவரோட மனைவி சிம்மநந்தித்தை வந்து அவருக்கே வித்யுத் பிரபாதேவி ஆயிட்டாங்க. இன்னொரு மனைவியாக இருந்த அனிந்திதாரியன் வந்து ஆரியனாக பிறந்துட்டாங்க இல்லையா, ஆரியனாக பிறந்து சத்தியபாமையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவர் வந்து இந்த இறந்து போய் விமலப்பிரப விமானத்தில் போய் விமலப்பிரப தேவன் ஆயிடுறாரு. சத்தியபாமையை அவருக்கே போய் சுக்கரப்பிரப தேவையே ஆயிடுறாங்க. அத பஞ்ச பல்யோபம கால அவசானத்து ஸ்ரீதர தேவன் அமிர்த தேஜனாயினை. அதுக்கப்புறம் பஞ்ச பல்யோப அஞ்சு பல்யோப காலம் கழிஞ்ச பிறகு அந்த ஸ்ரீதர தேவன் தான் நீ அமித தேஜனாக வந்திருக்கிற வித்யுத் பிரபை ஜோதிஷ் பிரபையாயினல். உன்னோட மனைவியாக இருந்த வித்யுத் பிரபை தான் வந்து ஜோதிஷ் பிரபை ஆயிட்டார். அவ தானே இப்போ இவனோட மனைவி, இந்த பிறவியில் ஜோதிஷ் பிரபையாயின. விமல பிரபன் ஸ்ரீ விஜயநாயினன் இந்த இன்னொரு மனைவியாக இருந்தால அந்த ஸ்ரீசேனனுக்கு அந்த வந்து விமலப்பிரப தேவனாக பிறக்கிறாங்க இல்லை, அவர் வந்து இப்போ ஸ்ரீ விஜயனாக ஆயிட்டார். ஸ்ரீ அதாவது அமித தேவனோட தங்கை கணவன் சுக்கரப்பிரபை சுதார். சுக்கரப்பிரபை தான் வந்து தங்கையாக பிறந்திருக்கார் சுதாராயணன். கபிலன் சத்தியபாம வியோக துக்கித்தனாகியே மரணமடைந்து சம்சார சக்கர பரிபிராந்தனாகி பூதரமண வனத்து ஐராவது நதி தீர தாபச ஆசிரமத்து கௌஷிக நாம தாபசனுக்கும் சபல வேகா பத்னிக்கும் முருக சுங்கன் என்னும் புத்திரனாகி தாபச விரதானுஷ்டான அனுஷ்டானபரனாகி செல்கின்றவன் சபலவேக நாம வித்யாதரன் விபூதி கண்டு நிதானம் செய்து முடிவின் கண் அசனி கோஷனாயினன் பூர்வபவ ஸ்நேகத்தால் சுதாரா அபகரணம் பண்ணினன் அமித்த தேஜனாகிய நீயும் இதன் ஒன்பதாம் பவத்து பரதக்ஷேத்திரத்தின் கண்ணே ஷோடச தீர்த்தங்கரன் ஆகுவை என்று விஜயபட்டாரகர் அருளி செய்ய அமித்த தேஜன் முதலாயினர் பரமானந்தத்தினராயின. இப்போ அஞ்சு பல்யோப காலம் கழிஞ்ச பிறகு இந்த ஸ்ரீதர தேவன் இருந்தவர் தான் இப்போ நீ அமித தேஜனாக பிறந்திருக்கிற. உன்னோட மனைவி ஜோதிட் பிரபை வந்து அப்போ ஸ்ரீதர தேவனுக்கு மனைவியாக இருந்த வித்யுத் பிரபை தான் இப்போ ஜோதிஷ் பிரபையாக ஆயிருக்காங்க. விமலப்பிரபனாக இருந்த அந்த தேவன் வந்து இப்போ ஸ்ரீ விஜயனாக பிறந்திருக்காங்க, அதாவது தங்க கணவனாக இருக்க பிறந்திருக்காங்க. சுக்கரப்பிரபை தான் அந்த விமலப்பிரபனோட மனைவி சுக்கரப்பிரபை இல்லையா, சத்தியபாமா தானே சுக்கரப்பிரபையாக பிறந்திருக்காங்க, அவங்க தான் இப்போ சுதாரை ஆயிட்டாங்க. கபிலன் வந்து இந்த சத்தியபாமா தவற விட்டதால் வியோகனா இல்லாமல் போயிட்டாங்க இல்லையா, இவனை நாட்டை விட்டு கடத்தி விட்டுட்டதால் சத்தியபாமத்தை கை நழுவி போனதால் அதுலேயே கவலைப்பட்டு அவன் துக்கத்திலே மரணமாயிட்டு சம்சார சக்கர பரிபிராந்தனாகி சம்சார சக்கரத்தில் அப்படியே உழண்டும் கடந்துட்டு பூதரமண வனத்தில் ஐராவது நதி தீரத்தில் தாபச ஆசிரமத்தில் கௌஷிக நாம தாபசனுக்கும் கௌஷிகன்ற தாபசனுக்கும் சபல வேகா பத்னிக்கும் அவனோட மனைவி சபல வேகா அவளுக்கும் முருகசிருங்கன் அப்படின்ற ஒரு புத்திரனாக பிறந்து தாபச விரதம் அனுஷ்டானம் கடைபிடிச்சிக்கிட்டு போயின்ட்டுருக்கிறவன் சபல வேக நாம வித்யாதரன் விபூதி கண்டு இந்த சபல வேகன் அப்படின்ற பேர் இருக்கிற ஒரு வித்யாதரனோட பெருமையெல்லாம் பார்த்து நிதானம் செஞ்சுட்டு இதில் அவங்க அம்மா பேரும் சபல வேகன் வருது, இந்த வித்யாதரன் பேரும் சபல வேகன் வருது, அதனால குழப்பிக்க வேண்டாம். நிதானம் செஞ்சுட்டு முடிவில் அசனி கோஷனாக பிறந்துட்டான்.
யாரு இந்த கபிலன் தான் இப்போ ஆசனி கோஷன் ஆகிருக்கிறான். பூர்வபாவ ஸ்நேகம் அவனுக்கு, பூர்வபாவத்தில் சுதாரைய கல்யாணம் பண்ணியிருந்தால ஏமாத்தியே ஏதோ கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பண்ணியிருந்தால அந்த ஸ்நேகத்தால் சுதாரைய வந்து கைப்பற்றின்னு போயிட்டான், அபகரணம் பண்ணிட்டு போயிட்டான், கடத்தின்னு போயிட்டான். அமித தேஜன் ஆகிய நீயும் இதன் ஒன்பதாம் பவத்து பரதக்ஷேத்திரத்தின் கண்ணே ஷோடச தீர்த்தங்கரனாகுவை என்று விஜயபட்டார்கள் அருளி செய்ய அமித தேஜன் முதலானோர் பரமானந்த நாராயணர், நீ இருக்கிய அமித தேஜன் நீ இதிலிருந்து ஒன்பதாவது பவத்தில் பரதக்ஷேத்திரத்தில் போய் பதினாறாவது தீர்த்தங்கரனாக ஆக, பதினாறாவது தீர்த்தங்கிறது வந்து சாந்தி தீர்த்தங்கிறது இல்லையா, சாந்திநாதர் அந்த தீர்த்தங்கிற அவன்ட்டு இந்த விஜய் பட்டார்கள் சொல்றது கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தமா ஆயிடுது. அத்த அசனி கோஷா சூரி ஸ்வயம் பிரபை சுதாரைகள் சம்வேக நிர்வேகமடைந்து பகவத் பார்ஸ்வத்தே சம்யமம் கை கொண்டனர். அமித தேஜஸ் ஸ்ரீ விஜய மகாராஜாக்கள் ஸ்வஸ்வ நகரமடைந்து செல்லுகின்ற நாளகத்து ஒரு நாள் அமித தேஜன் தமவர சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணுதலில் பரிப்பிராப்த பஞ்சாச்சரியத்தனாயினன். அதுக்கப்புறம் அசனி கோஷ அசூரி ஸ்வயம் பிரபை சுதாரை இவங்க எல்லாரும் சம்வேக நிர்வேகம் அடைஞ்சிட்டு விரக்தியெலாம் வந்துட்டு பகவான்கிட்ட சையம விரதம் கை கொண்டுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அமித தேஜனும் ஸ்ரீ விஜய மகாராஜாவும் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது ஒரு நாள் அமித தேஜன் தமவரன்ற சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரியத்தை அடைகிறாரு. ஸ்ரீ விஜய மகாராஜன் ஒரு நாள் தமவர குரு தேவகுரு தபோதனர்கள் பார்ஸ்வத்தே தர்மஸ்ரவணானந்தரும் தத்பிதாவாகிய திரிபுருஷ்ட பவ சம்பந்தத்தினை கேட்டு வாசுதேவனாயின தன்மையில் நிதான புத்தியினாயின ஸ்ரீ விஜயராஜா என்ன பண்ணுறாரு, தமவர குரு தேவகுரு இவங்க கிட்ட போயிட்டு தர்மஸ்ரவணம் பண்ணுறாரு, தர்மத்தை கேட்குறாரு. அப்போ அவரோட அப்பாவான திரிபுருஷ்ட பவ சம்பந்தத்தை கேட்டுட்டு அந்த திரிபுருஷ்டனாக இருந்த வாசுதேவனோட அந்த வாழ்க்கை இதெல்லாம் அந்த போக வாழ்க்கை அதெல்லாம் கேட்டுட்டு தானும் வாசுதேவனை ஆகணும் அப்படின்ட்டு நிதான புத்தி வந்துட்டவருக்கு. மற்றொரு நாள் அமித தேஜ ஸ்ரீ விஜயர்கள் விபுலமதி சாரண தபோதனர் எடுத்து தர்ம தத்துவ ஸ்வரூப பரிஜானானந்தரும் தமது ஆயுஷ்யம் மாசம் மாத்திரம் அவசிஷ்டம் என்பது அறிந்து சூரிய தேஜ ஸ்ரீ தத்தர் என்னும் புத்திரர் மிசை வைத்த ராஜபாரத்ததாகி ஜினபவனங்களுள் ஆஷ்டானிக மகாமகங்களை செய்து அந்திய காலத்து சகல பரிகிரக பரித்தியாக பூர்வகமாக சந்தன வனோ உத்தியானத்து நந்தன குரு பாதம் மூலத்து இருந்து சல்லேக்கன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து அமித தேஜன் ஆனத்த கல்பத்து நந்தியாவர்த்த விமானத்து ஆதித்ய சூழல் என்னும் தேவனாயினன் ஸ்ரீ விஜயன் தற்கல்பத்து ஸ்வஸ்திக விமானத்து மணிச்சூலன் என்னும் தேவனாயினன். இவங்க ரெண்டு பேரும் அமித தேஜனும் ஸ்ரீ விஜயனும் ரெண்டு பேரும் விபுலமதி சாரணர்கிட்ட போயிட்டு தர்மத்தை தத்துவ ஸ்வரூபத்தை பரிஞ்ஞான எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க ஆயுஷம் வந்து ஒரு மாதம் மட்டும்தான் அவசிஷ்டம், மாதம் மாத்திரம் அவசிஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு சூரிய தேஜ ஸ்ரீதத்தர் அப்படின்ற இவங்களோட பிள்ளைங்க அமித தேஜனோட பிள்ளைய சூரிய தேஜ அவரோட ஸ்ரீ விஜயனுக்கு ஸ்ரீதத்தர் இவங்க பிள்ளைக்கிட்ட ராஜபாரத்தை கொடுத்துட்டு ஜினபவனங்களில் போயிட்டு ஆஷ்டானிக மகாமக அபிஷேகங்களை பண்ணிக்கிட்டு அந்திய காலத்தில் சகல பரிகிரகத்தையும் பரித்தியாக பூர்வகமாக எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு சந்தன வன உத்தியானத்தில் போயிட்டு நந்தன குரு பாதம் மூலத்தில் இருந்து
சல்லேக்கன வீதி எடுத்து சரீர பரித்தியாகம் செய்துட்டு அமித தேஜன் வந்து ஆனந்த கல்பத்தில் போய் நந்தியாவத்த விமானத்தில் ஆதித்ய சோழன்ற தேவனாக பறக்கிறாரு. ஸ்ரீ விஜயன் அதே கல்பத்தில் ஆனந்த கல்பத்தில் ஸ்வஸ்திக விமானத்தில் மணிச்சூழன் அப்படின்ற தேவனாக பறக்கிறாரு. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் மேல் கொண்டு பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.